ஸோ ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, வண்டலூர் கிட்டே இருக்கோம். ஒரு இயர்லி மார்னிங் ஷார்ட் ரைடு, இங்கே தான் கும்பலி தான் போகிறோம். போன வீடியோவே நீங்கள் கும்பலியில் தான் நான் விலாக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ரைடில் நம்ம கூட ஒரு ஹோண்டா செவிக் வருது, செம்மையாக இருக்கலாம் வண்டி, என்ன இருக்குன்னு இருக்குது. அப்புறம் நம்ம தாராங்க நிற்கிறாளா, இன்னும் நிறைய பைக்கர்ஸ் வராங்க, லைக் பீஸ்ட் ரைடர்ஸ்னு ஒரு கிளப்பு தெரியும் எல்லாருக்குமே, அதுலேருந்து வராங்க, நம்ம கிளப்பில் இருந்தும் ஆளுங்க வராங்க. ஸோ கொஞ்சம் பேர், ஒரு மூணு பேர் யாரோ வரணுமா, அவங்க வந்தவொடனே கிளம்பிடுவோம். ஸோ அப்படியே நான் மோட்டர் பிளாக்ல வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் நவ நம்ம, ஐயோ யாரா இவர், காலாங்காத்துலேயே வா. ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்டில் போகிற பைக்கர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அண்ணனுங்க எல்லாம், நம்ம தான் கிளப்லேயே சின்ன பையன். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மாம்பாக்கம், மாம்பாக்கத்தில் இருந்து குமுளி. இங்கே நம்ம கூட நிறைய பைக்ஸ் வந்துருக்கு ஐஸ், R15, ஹிமாலயன், அது இதுன்னு எல்லா மாடல்லையும், க்ரூசரில் ஒன்று, ஸ்போர்ட்ஸில் ஒன்று, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் பைக்லாம் கூட வந்திருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனல் அப்லோட் ஆகிற ஒரு வீடியோவும் எல்லா டாப் ஸ்டகில் எல்லா டாப் ஹார்ட் ஒர்க் அப்புறம் தான் அப்லோட் ஆகுது ரியலி. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்ன மோட்டிவேட் பண்ணும், நம்ம சேனல் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கை நான் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணோம். அட் த சேம் டைம் நம்ம சேனல் டே பை டே டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த சேனலில் போகிற கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். எனக்குன்னு அந்த லைக் மட்டும் பண்ணுறங்க. வின் பிளாஸ்ட் அதிகமாக கேட்குதுன்னு நினைக்கிறேன், என்னால் அதனால பேசவே முடியல. நான் எவ்வளோ செட்டப் பண்ணி மாற்றுறேன் கைஸ், வின் பிளாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது வரைக்கும் அது இதுன்னு மைக்கு ரெண்டு மூணு டைம் மாற்றிட்டேன், கன்வெர்டர் இருக்கும்ல அது ரெண்டு மூணு டைம் மாற்றிட்டேன். அது ஐ மீன் அந்த டிஆர்எஸ் டூ டிஆர்ஆர்எஸ் அதுலேயே நம்ம ரோட்டில் வச்சுருக்கிறத நான் வச்சுருக்கேன், அது வச்சுருந்துமே வின் பிளாஸ்ட் வந்து கேட்குது. அது என்ன பண்ணுறதுனே ஒரு ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து லைக் இன்றைக்கி விளாக் பண்ணுற மைண்ட் செட்டே போயிடுச்சு, விளாகே பண்ணக்கூடாதுரா அப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஏன்னா நேற்று நைட்டு ஒரு லைக் பேட்டரி வந்து தொலைஞ்சிடுச்சு, கேமரா பேட்டரி. நான் எவ்வளோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம ரைட் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு பேட்டரி மட்டும் இருந்தது, அதை வச்சு தான் இப்போ விளாக் பண்ணிருக்கேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது தெரியுமா? மாம்பாக்கம் போய்தால போவாங்க, சரி தெரியல வேறு ஏதோ ரூட் கூட்டிங் போகிறாங்க போலான்னு, பிரதர் ரூட் பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, அது எல்லா யூடியூபுக்கும் வர்றது தான். என்னதுன்னா, இந்த ஹெச்டி வீடியோ ப்ராசஸிங் அது வந்து ரொம்ப ஸ்டக் ஆகிடுது. அது வந்து எஸ்டி வந்து ஆகிடுது டக்குன்னு. இது ஹெச்டி வீடியோ ப்ராசஸிங், அதாவது 1080p வந்து நம்ம வீடியோ பார்ப்பீங்களா நீங்கள், நம்ம சேனல் அப்லோட் ஒரு வீடியோ வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 1080p ரெண்டு லைக் ஐ மீன் அப்லோட் பண்ணோம்னா ப்ராசஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு நாள் கிட்ட ஆகுது. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடி ஒரு வாரம் வீடியோ இல்லாமலே இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாம் இருந்தது. சரி எக்ஸாம் இருந்தாலும் நான் வந்து தூங்காமல் வேலைக்கும் போயிட்டு லைக் காலேஜும் போயிட்டு எக்ஸாமும் பார்த்துக்கிட்டு நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். பட் ஆனால் அப்லோடே ஆகலை. ஐ திங்க் அந்த வீடியோ வந்து சண்டே தான் அப்லோட் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி சண்டே இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை. இப்போ ஒரு பேட்டரி வச்சு தான் கைஸ் நான் வந்து விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எப்போ விளாக் வந்து எண்ட் ஆகும் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் சுத்தமாக கிடையாது. ஸோ எங்கன்னா அப்படியே எண்டாக இருந்தால் இப்போயே வந்து சாரி சொல்லிக்கிறேன். எப்போ எண்ட் ஆகும்னு எனக்கே தெரியாது. இந்த ஒரு சிங்கிள் பேட்டரி வச்சுக்கிறதுனால இப்போ தான் புதுசாக ஒரு பேட்டரி வந்து வாங்கினேன், அது வந்து தொலைஞ்சிடுச்சு. ஸோ அத்த மந்த்து சேலரியில் தான் வந்து வாங்கணும் அடுத்த பேட்டரி, பார்ப்போம் அது. ஆக்சுவலாக கும்பலிலேக்கு வந்து நான் நிறைய டைம் வந்திருக்கேன், விளாக் பண்ணாமல் நிறைய டைம் வந்திருக்கேன். லேட்டஸ்ட்டாக ஒரு விளாக் வந்து ஷூட் பண்ணேன். அப்படி இருந்தும் நான் ஏன் வந்தேன்னா, சரி அண்ணனுங்க கூடலாம் ரைடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஓகே வரலாம் அப்படின்னு தான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு இன்றைக்கி ஒரு 100+ பைக்கர்ஸ் வந்து மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா நம்ம போகிறது மட்டுமே இப்போ ஒரு 20 பேருக்கு மேலே இருப்போம். ஸோ அங்கே மற்ற கிளப்பில் இருந்தால் நிறைய பேர் வராங்களாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 100 மேலே பைக்கர்ஸ் வந்து இன்றைக்கி மீட் பண்ணுவோம் நம்ம. ஸோ கைஸ் அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்பு என்னதுன்னா, அப்புறம் நம்ம வண்டி வந்து தாராக வந்து விராப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ விராப்பிங் ஐடியாஸ் எது இருந்தாலுமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாவை. உங்கள் ஐடியா வந்து எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம வண்டி அந்த மாதிரி விராப் பண்ணலாம். நம்ம வண்டி தனியாக தெரியணும், அந்த மாதிரி ஒரு விராப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள்.
தான் இருக்கு ரோடெலாம். கார்னர் பண்ணுவோமா? ஸோ காய்ஸ், ஃபைனலாக குமிழி லேக் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இதுதான் குமிழி லேக். அது கம்மியாக தான், போன தடவை இங்கே வரும்போது தான் நம்மளை சுற்ற விட்டுது கூகுள். கூகுள் பைத்தியம், இங்கே வந்து அப்படியே சுற்ற விட்டுது. ரொம்ப நேரம் இந்த ரூட்டில் தான் சுற்றிட்டு இருந்தோம். நம்ம போன விலாகில் காமிச்சா அதே லொக்கேஷன், இதுதான் குமிழி லேக்கு. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு கேம்ப்னு ஒன்று இருந்தது போன தடவை வரும்போது, நான் பார்த்து அங்கே தான் போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பர்ன் அவுட் பண்ணுறேன், வீதிங் அடிக்கிறேன்னு போன தடவை காமெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னல அந்த கேம்ப்பு தான், பார்க்கிங் வந்து இங்கே பண்ணணும் போல. ஸோ கைஸ், குமிழி கேம்பில் தான் இருக்கும் இப்போ. ரைட் நவ் நிறைய பைக்கர்ஸ் வந்து வந்திருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 100 பைக்கர்ஸ், ஒரு 150 பைக்கர்ஸ் நினச்சேன். பார்த்தா இங்கே குவிஞ்சு இருக்கிறாங்க ஒரு 500 பேருக்கு மேலே. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. நிறைய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸ் அது இதுன்னு இருக்குது. நான் எல்லாம் அப்படியே பீரோல் மாதிரி ஆட் பண்ணி விடுறேன். ஸோ கைஸ், நிறைய சூப்பர் பைக்கும் வந்திருக்கு. பெனிலி, பிஎம்டபிள்யூ, ட்ரையம்ப், ஹயபுசா அது இதுன்னு, வெர்சிஸ் மாதிரி நிறைய சூப்பர் பைக்கர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. Z800 நம்ம வண்டியே ஒரு நாள் வந்து நிற்கும் இந்த மாதிரி இடத்துல. நம்மளும் ஒரு நாள் சூப்பர் பைக் வாங்குறோம், இங்கே வந்து நிறுத்துறோம். ஈவென்ட்லேருந்து கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருக்கு, வெயில் ரொம்ப அடிக்குது இல்லை, அதனால செம்ம டயர்டாக இருக்கு. அதனால தான் நான் சரியாக வ்ளாகே பண்ணலை. ரொம்ப வெயில் வந்து தாங்க முடியல, அந்தளவுக்கு அடிக்குது. இப்போ ஓரளவுக்கு ஓகே, நாங்கள் ஈவெண்ட் ஆண்டு இருக்கும்போது சரியான வெயிலாக ஒன்றுமே பண்ண முடியல. ஜாக்கு அது இதுன்னு போட்டுட்ருக்கோம் மனம் வர. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து மேடவாக்கம் தான். மேடவாக்கம் எத்தனை கிலோமீட்டர் தெரில, இந்த ரூட் ஏன்னா வந்தது இல்லை இது வரைக்கும். அண்ணன் தான் கூட்டிங் போகிறாரு, சரி பார்ப்போம். ஒரு தம்பி வந்து லிஃப்ட்டு கேட்டான், பின்னாடி தான் உக்காந்துட்டு வரான். அவர் வந்து அண்ணன் வந்து நிறுத்துனார். ஆஹா, போய் ஏறான்னு சொன்னேன் நான். என்னை பார்த்து கேட்டான், அவரை பார்த்து கேட்டான் லிஃப்ட்டை. அதுதான் நிறுத்திட்டார் எனக்கு முன்னாடியே. போய் ஏறான்னு சொன்னதுக்கு என்ன சொல்கிற? ஆமாண்டா, பின்னாடி உட்காந்துட்டு இருக்க தம்பி தான். போய் ஏறா, அவர் நிறுத்திட்டார் போடுறான்னா. ஆஹா, நான் உங்கள் கூட தான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினோம். பொன்மாரா, இந்த பக்கம் போகலாமா? பொன்மார்க்கு போகலாமாடா? இந்த பக்கம் பொன்மார்க் போக முடியுமா? இதை இந்த வழியில் பொன்மார்க் போக முடியுமா? இப்போ சொல்லு, சேனல் பாருண்ணா. சரி பாய், சரி பாய்ண்ணா. என்ன கண்ணில் இருக்கு தண்ணி? வண்டி ஸ்பீட் இல்லையா? சரி பாய். சரி ஓகே, பாய் பாய் காய்ஸ். நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல், பாய் பாய்ஸ். இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வண்டி பற்றி டவுட் இருந்தாலும் சரி, என்கிட்ட எதனா பேசணும்னு நினச்சாலும் சரி, இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். லவ் யூ ஆல் காய்ஸ், பாய் பாய். நம்ம பையன் தான் நினைக்கிறேன் யூஎன் கமாண்டோ.